இட்டுபோர் சினிமாவில் இன்னும் நம்ம நஷம் வந்து பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ விஜய் சேதுபதி வந்து ஃபர்ஸ்ட் வாரமே செம ஸ்ட்ரிக்டாக இருந்த விஷயங்களாகட்டும், ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்ண விதமாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பல ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து ஒரு பதட்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான ஒரு காரணமும் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்டே வந்து இந்த ஷோ இப்படி தான் போக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் இந்த ஒரு விஷயத்தை விதைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிப்பாங்க. அதனால தான் வந்து நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. அதில் இன்றைக்கி வந்து சச்சனாவும் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து ஏன் கேர்ள்ஸ் வீக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு. சச்சனா அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து மைண்டில் பயங்கரமாக வந்து ஒரு யோசனையாக இருந்தது அப்படிங்கிறது இப்போ நைட்டில் வெளிப்பட்டது அப்படின்னு தான் சொல்லும். ஒரு 2:30 ஒரு 3:30 கிட்ட வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே ஒரே பொசிஷனில் முட்டி போட்டு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா ஆச்சு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா பேசலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பெட்டில் உட்காந்தாங்க. பெட்டில் உட்காந்தவங்க ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு அங்கங்கே பார்த்துட்டு ரொம்ப நேரம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து அவங்களோட பேச்சு வெளியே வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாரி பிக் பாஸ், எனக்கு ஏதோ ஒரே யோசனையாக இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி ஒருத்தர் வந்து எஃபெக்ட் ஆகிட்டார், இன்னும் நிறைய பேர் வந்து எஃபெக்ட் ஆவாங்க, நாம் இந்த ஷோக்காக என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது, சாரி பிக் பாஸ் நான் யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியல, அதனால தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து அதுக்கப்புறமா மைக்கை கழட்டி வச்சுட்டு படுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நைட்டு பண்ணாங்க. பட் அவங்க நைட்டு அந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும் போது வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா அது இவ்வளோ நேரம் ஒரே பொசிஷனில் ஒரே மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ் பண்ண ஒரு விதம் ரோஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. அவங்க கண்டிப்பாக வந்து இந்த கேமுக்காக அவங்க ஏதாவது கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஓவராக நம்ம பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அவங்க மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாம் ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா அப்பா பற்றி அவங்க பேசின ஒரு விஷயம் வந்து சம வயர்லாம் வந்து போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து இப்போது இந்த ஒரு விஷயத்தை அவங்க அப்பாவும் தானே பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது அம்மா ஒரு சிங்கிள் அம்மா சிங்கிள் மதராக இருந்தால் பார்த்துப்பாங்க, அதே சிங்கிள் அப்பாவாக இருந்து சிங்கிள் ஃபாதராக இருந்தால் வந்து நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டமாயிடும், சரியாக பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக வந்து அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இனிமேல் அந்த மாதிரி அவங்க சின்ன வயசு தான், அவங்க தெரியாமல் கூட வந்து பேசியிருக்கலாம், பட் இனிமேலும் வந்து அவங்க வந்து உஷாராக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதேமாதிரி இந்த கேமுக்காக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே முக்கியம். அந்த ஏன்னா செகண்ட் டைம் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறனால வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க அவளோட கேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.